स्तोत्रम। இன்றைய வசனம் ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த உலகில் ஒருவர் நல்ல நிலையில் வாழ்ந்திருந்தால் மற்றவர்களுக்கு பொறாமையும் எரிச்சலும் உண்டாகிறது. வெளியில் அருமையாய் பேசுவார்கள், ஆனால் உள்ளத்திற்குள்ளேயோ குமுறுவார்கள். இவனை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று பல வழிகளில் சிந்திப்பார்கள். இதுதான் உலகம். இன்றைய உலகம் அன்பற்ற நிலையிலே போய்க் கொண்டிருக்கிறது. அவருடைய தாசர்களையோ கர்த்தர் தமது சட்டைகளின் கீழே மறைத்து ஆதரித்து காக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்ச்சி நிறைந்த மனிதர்கள் தொல்லை கொடுத்தாலும் கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது உங்களையும் ஆண்டவர் தமது செட்டைகளுக்குள் மறைத்து பாதுகாத்து விடுதலை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.